குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உட்பட 13 பேருக்கு வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் இந்திய முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் சைதாப்பேட்டை வழக்கறிஞர்கள் சார்பில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சைதாப்பேட்டை நீதிமன்றம் நுழைவு வாயிலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக வடகரணி, தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சச்சின் ராஜா, வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பிபின் ராவத் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி மரணமடைந்ததைத் தொடர்ந்து அவரின் ஆன்மா சாந்தியடைய காஞ்சிபுரம் மாவட்டம் காமாட்சி அம்மன் கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. நீலகிரியில் விமானப்படை ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கிய விபத்தில் இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி மதுலிகா ராவத் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். மேலும் விமானப்படை அதிகாரியான குரூப் கேப்டன் வருண்சிங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோவிலில் பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி மதுமிகா ராவத் விபத்தில் மரணமடைந்ததைத் தொடர்ந்து ஆன்மா சாந்திக்காக காமாட்சி அம்மன் கோவிலில் உள்ள கிழக்கு கோபுரத்தில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையை தடுத்திட பொதுமக்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடலூர் செம்மண்டலம் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலக கூட்ட அரங்கில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணிய தலைமையில் நடைபெற்றது. இதில் பெண் ஊழியர்களை கண்ணியத்துடனும் சமமாகவும் நடத்துவோம் என்றும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெண்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையில் துன்புறுத்தல்கள் சார்ந்த நடத்தைகளை மேற்கொள்ள மாட்டோம் என்றும் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக ஆர்வலர் செல்வி, கண்காணிப்பாளர் சுமதி, உளவியல் ஆலோசகர் மனோகர், வழக்கறிஞர் வத்சலா, பாதுகாப்பு அலுவலர் ஆண்டாள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பகுதியில் உள்ள நான்குபடி சாலையில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க 10 இடங்களை பிளாக் ஸ்பாட்டாக தேர்வு செய்து காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக நான்குபடி சாலை சந்திப்புகளில் பதிவான விபத்துகள், உயிரிழப்புகள் எண்ணிக்கை, விபத்து நிகழ்ந்த பகுதிகள் போன்றவை குறித்த அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதன்படி விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி நான்குபடி சாலையில் உள்ள கல்குறிச்சி, தேனுகால், மந்திரி ஓடை, ஆவியூர் உட்பட 10 மேற்பட்ட இடங்களை ஆய்வு செய்து அதிகளவில் விபத்து நடைபெறும் இடங்களை பிளாக் ஸ்பாட் என வகைப்படுத்தினர். இதனையடுத்து கடந்த ஆண்டு புள்ளி விவரத்தின்படி சுமார் 1000 மேற்பட்ட விபத்துகளும், அதில் 800 மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே வீட்டின் கதவை உடைத்து 15 சவரன் நகைகள் மற்றும் 25,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பழையபெருங்குளத்தூர் சரவணபவன் நகர் பகுதியில் வசித்து வருபவர் உமா. இவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சென்னை அண்ணா நகரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து பீரோவில் இருந்த 15 சவரன் நகைகள் மற்றும் 25,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து உமா அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்னை கோயம்பேட்டில் இருசக்கர வாகனத்தில் வைத்து கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்து வந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். கோயம்பேடு காளியம்மன் கோவில் தெருவில் போக்குவரத்து ஆய்வாளர் பெருமாள் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அப்படியாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் போலீசாரை பார்த்ததும் வாகனத்தை நிறுத்தாமல் சென்றுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் வாகனத்தை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து வாலிபரை காவல் நிலையம் அடித்து சென்று விசாரித்ததில் வடபழனியைச் சேர்ந்த இளங்கோ என்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து இளங்கோ மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை மாநில தேர்தல் ஆணையம் தீவிரமாக செய்து வருகிறது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 நகராட்சிகள் மற்றும் 8 பேரூராட்சிகளுக்கான வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் கவிதா ராமு வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நகராட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், வாக்குச்சாவடி மையங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினாா்.